சுத்தமா ரொம்ப கெட்ட விஷயங்களா இருக்குது. இப்படி தட்டி விடுறாங்க. 2000 படம் மலையாள படம் தான், குருகார இப்ப ஞாபகம் படம் தான் உட்காந்துட்டு பாக்குறாங்க. அது மாதிரி இல்லாம அமைதி காத்து நீங்க நாடத்தை எப்படி பாக்குறேன்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்போண வட்டம் கீழவெள்ளூர் கிராமத்தில் எழுந்தெழுக்க அருள்மிகு ஸ்ரீ அகோர காளியம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மன் கோவில் ஆடி திருவிழா முன்னிட்டு புகழ்பெற்ற நிலையில் கொண்டு நாடக அமைப்பாளர் வாங்க அப்பா வி பி திரைவி அவர்கள் குழுவினரால் ஸ்ரீ வள்ளி திரும்ப நாடகம் நடைபெற காத்து சென்றிடமெல்லாம் திறக்கிற மாநிலத்து வெற்றி கொடி நாட்டி வரும் நாடக யுவராஜா, நாடக கலைமகன், நாடக விடி விளிமாங்கிய பாசமுகு மறைந்த மாமைதி டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் கொள்ளு பேரனுமாகிய கீழராங்கியத்தைச் சேர்ந்த டி ஏ ஜெயபாண்டி அவர்கள் நாடகத்தில் வேலன் வேடன் விருத்து நான் அடிக்காத பாட வந்த வானம்பாடி இன்னிசு மாமுகில் வசன பேரரசு கவிக்குயிலுமாகிய இசைக்குயிலுமாகிய கரூரைச் சேர்ந்த எம் மஞ்சுளா அவர்கள் நாடகத்தில் ஸ்ரீ வள்ளி நாயகியாக நடிக்கிறார். பாட்டுக்கு நானா எனக்கு பாட்டா என்று சொல்லி வரும் ஒரு சின்ன விஷயம். நாடக உலகத்துல நாரதர்னா இப்படித்தான்டா முத முத இருக்குன்னு காமிச்சு தெரியுமா உங்களுக்கு தெரியும். மறைந்த மாமேதை மரிச்சூர் பழனியப்பன் அவர் மாதிரி நாரதர் யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் மேலராங்கி சிவஞானம் தேவி ஆனந்தன் சமீப காலத்தில் இறந்த மாமா மதுரையை சேர்ந்த ஆறுமுக மாமா புதுக்கோட்டையில் இருக்க எம் எஸ் முத்தப்பா இவங்கெல்லாம் நாடக உலகத்தில் பெரிய சகாப்தம் பண்ணி பண்ணவங்க. ஆனால் இன்னைக்கு வந்திருக்க பையன் சின்ன பையன் திருப்பத்தூர் பக்கத்தில் செம்மணிப்பட்டி காலேஜில் படிக்கிற பையன். அந்த பையன் ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்கு. பையன் நல்ல பையன், அவன் பவுடரை போட்டானா ஒன்பது மணிக்கு போக மாட்டேன் மேடல. 6 மணிக்கு வரானா 5:30 வந்துட்டு வந்துட்டு போனோம். ஏன் அவன் 4 மணி கூட வரான்யா? நான் சொல்லணும் புரியலையா? மேடைக்கு வந்த பழனிசாமி பவுடர் போடுற வரைக்கும் தான் நல்லா இருப்பாப்புல. எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த பையன் மேடைக்கு வந்தோடனே வர பவுன்களை வர வள்ளிகளையும் மேடை ரொம்ப தரக்குறவா பேசுறாங்க. போடுறதா? நான் சந்திச்சது இல்ல. சந்திச்சு பாரு, வெளியே வரட்டும். வெளியே வரட்டுமையா? எதுக்கு? அந்த வெளியே இல்ல, மேடைக்கு வெளியே வரட்டும். அதுக்கப்புறம் பேசிக்குவோம் பாத்துக்குவோம். செம்மடி படி சேர்ந்த ஜெயபாரதிபன் அவர்கள் நடத்துற கனகப்பிரிய ராகணி கேட்காது கொண்டு இருக்கிறார். அருமனை கிளைரிசு பசுமக திருப்பூரத்தை சேர்ந்த எங்க ஆசனமாகிய அப்பா வி பி திரவி அவர்கள் நடத்துற 6 மணி அப்படின்னு பாட்டு. அச்சம் என்பது அதிகமான பாடல்கள் நடுத்தரமான பாடல் இசையமைச்சாருன்னா இசைஞானி இளையராஜா ஐயா தான். அவர் பாடி ஒரு முக்கியமான பாடல் எப்படி பாடியிருக்க தெரியுமா? ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அளவே
இடி மாதிரி விழுந்துருக்கீங்களா? எத்தனை கிட்டையை வச்சுக்கிட்டு எப்படி வாசிக்கிறது? மூணு கிட்ட தான் கொண்டு வருவாங்க. இன்னைக்கு ஒன்றரை, மூணு, ரெண்டரை, அஞ்சரை, நாலரை, டோலு, டோலக்கு. அடே இப்போ வாடிப்பட்டி அடி பழமத்திய போடுமாக்கிய மடப்புறத்தை சேர்ந்த வேளாங்கண்ணி அவர்கள் நடத்துகிற ஆல் ரவுண்ட் அண்ட் கீழ் ரவுண்டு. தேவையான தாளம் ஏற்பாடு பயணிச்சரை சேர்ந்த தெய்வேந்திரன் அவர்கள் நடத்துற சை சாப்பாடு அருமையான சாப்பாடு அகோர காளியம்மன் கோவில்ல நல்ல சைவ சாப்பாடு. அது சைவம், அது இட்லி, அதோட சாப்பாடு வர ரொம்ப நன்றி நன்றி. வணக்கம். ஒரு நாடகம் நல்லா இருக்கணும், இது நல்லா இருக்கணும், மைக் செட் நல்லா இருக்கணும். மைக் செட் சரியில்லை, அது எந்த நடிகர்களில் போட்டாலும் நாடகம் நாசமாக தான் போகும். ஏன்னா நம்ம விஜயகுமாரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருப்போணம் இல்லை, எல்லா வட்டாரத்தையும் விஜயகுமார் வந்தால் சூப்பராக எல்லாத்துக்கும் தெரியும். ஒளி ஒளி அமைப்பு ஏற்பாடு. நன்றி நன்றி எடுத்த வணக்கம். நாடகத்துக்கு முக்கிய வேடதாய் நடிக்கத்தோடு இருக்கும் நவரச நாயனமாகிய தமராகி சேர்ந்த சின்னத்தம்பி அவர்கள் நாடகத்தை நம்பி மரணாக நடிக்க காத்தோடு இருக்கும். ஆமா, கிலோ வள்ளு ஆடல் அரசு அப்படியே சுந்தரி காமிக்கிற அரசு ஐய காலம் ஏன்டா பயமுறுத்துற மாதிரியே பேசுற? அங்க ஒரு பொட்டு வங்கி கிண்ணி ரெண்டு லிட்டர் இப்படி வாங்கி குடிக்கிறியா? சரி, மதுரை குடிச்சுட்டு வந்தேன். மதுரை சேர்ந்த சில்க் சிமிந்த வாங்கிய ஜோதி சிறி அவர்கள் நடத்த டான்ஸ் அண்ட் காமி. அவர்கள் நடத்த அமைச்சிருக்கிறார்கள். அவர் சார்பாக நன்றி வணக்கம். மற்றும் சிறு காளி உபாசகர்
மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ மணிகண்ட சுவாமிகள் மற்றும் பக்தகுடைய பெருமக்களும் கீழவல்லூர் அவர்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கூட்டணி அமைப்பு அண்ணன் முத்துக்காமாச்சி இருப்பிடம் பாப்பாங்களும் எல்லா பேரும் சொன்னாலும் ஏன் பேர் சொல்ற உள்ள போறேன். சமீப காலத்தில் மறைந்த ராஜ நடிகை மதுரை சேர்ந்த எஸ் ஏ ரத்னாமணி ஆறுமுகம் அவர்களின் மகனமாகிய மதுரை சேர்ந்த உங்கள் எஸ் ஏ சின்ன ராஜா பபுன் காமிக்கு லொட்டு லூசுகிறாங்க. நாடக நடைபெற நாடகத்தில் ஆடும் போது பாடும் போது இது குறைச்சுன்னா உங்க குழந்தை எது ஆமா உங்க குழந்தை எப்படி தப்பு செஞ்சா எப்படி கம்மாக்குறப்ப கூட்டிட்டு போய் கழுத்துல இருக்கிட்டு மிதிக்கிறீங்களோ அது போல நீ அடிச்சிடாம நாடகம் நடைபெற உங்களுக்கு ஆசை அதிர்வு தெரிந்து கொண்டு எங்கள் பணி ஆரம்பிக்கின்றோம். நன்றி வணக்கம் வணக்கம். Thank you.
பொன்னாடி ஒரு பொதுமக்கள் அனைவருக்கும் மற்றும் விழாக்கடையினருக்கும் மற்றும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் அவர் அப்பா அவர்களுக்கும் என் சார்பில் என் குழு சார்பில் மிக தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? ஒண்ணு செய்யல, அங்கே உட்காருங்க. சரி, மோகினி அப்புறம் முதல்ல ஆடிட்டு பாடிட்டு கூப்பிடுமா?